நண்பர்களே இப்போது நான் வகை சீயை பற்றி பேசுகிறேன் மூலதனம் மற்றும் சந்தையை தவிர ஒரு பெரிய சவால் நம்முடைய குறு சிறு தொழில்கள் முன்பு இருக்கிறது என்றால் அது தொழில்நுட்ப மேம்பாடு நம்முடைய பல குறு சிறு தொழில்களுக்கு சரியான காலத்திலே நவீன தொழில்நுட்பத்தின் ஆதாயங்கள் கிடைப்பதில்லை தேசத்திலே இப்போது இருக்கும் டூல் ரூம் அது உங்களுக்கு பொருட்கள் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிலே உதவிகரமாக இருக்கிறது இந்த டூல் ரூம்கள் காரணமாக பல உயர் தொழில்நுட்ப பொருட்களுக்கான இயந்திரங்கள் உங்களிடத்திலே இல்லாத போதும் கூட அவற்றை உங்களால் தயாரிக்க முடிகிறது அரசாங்கம் கடந்த நான்கு ஆண்டுகளிலே இந்த டூல் ரூம்களின் நிலையை மேம்படுத்தவும் வலுகூட்டி இருக்கிறது இந்த டூல் ரூம்கள் வாயிலாக கடந்த அரசின் நான்காண்டு காலத்திலே மூணரை லட்சம் பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையிலே இப்போது நமது அரசாங்கம் வாயிலாக இதைவிட மிக அதிகமாக அதாவது கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு விட்டது மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது இன்றைய எட்டாவது அறிவிப்பு தொழில்நுட்ப மேம்பாடு என்ற விஷயத்தோடு இது தொடர்புடையது சகோதர சகோதரிகளே அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் தீர்மானப்படி நாடு முழுவதிலும் இந்த டூல் ரூம் அமைப்பு முறையை மேலும் விரிவாக்க வேண்டும் இதற்காக நாடு முழுவதிலும் இருபது மையங்கள் உருவாக்கப்படும் அங்கே டூல் ரூமை போலவே நூறு நிலையங்கள் நிறுவப்படவிருக்கின்றன நான் என்று இந்த மகத்துவம் நிறைந்த பணிக்காக ஆறாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜுக்கான அறிவிப்பையும் செய்கிறேன் இதன் வாயிலாக சிறப்பான வடிவமைத்தல் முதல் தரமான பயிற்சி மேலும் ஆலோசனை போன்ற பல விஷயங்களிலே குறு சிறு தொழில்களுக்கு நிறைவான ஆதாயங்கள் கிடைக்கும்